உடனடியா முடிவெடுக்கும். அதனாலதான் மிக விரைவில் 3 மாசத்துல இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த மாசம் வந்து எண்மொழி தமிழ்மொழி படம் திரைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறது. வாழ்த்துங்கள், நன்றி, வணக்கம். ஆர்கே சாரோட கண்டினியூஸாக நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பார்க்க போனால் ஒரு தொழிலாளரும் சரி சினிமாவும் தான் சரி ஒரு ஒரு பரபரப்பு தான் இருக்கும். இவர் தேர்ந்தெடுத்திருக்க இந்த கதையும் மிக பரபரப்பான விஷயம். இந்த கதை நான் கேட்கும்போது எப்படியும் நான் 1 மணி நேரம் பிரபாகர் சொன்னார், ஆனால் 5 நிமிஷத்தில் கேட்டு முடித்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ பரபரப்பு, அவ்வளோ திருப்பு முனைகள், அவ்வளோ வெவ்வேறு கதாபாத்திரங்கள், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஆர்கேவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவருடைய போலீஸ் ஆஃபீஸர். ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் வரப்போது. வில் வெயிட் ஃபார் இட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை ஓன் ட்ரூ. 10 years back I started my career and I have to tell that life takes a whole rotation and Shahji sir only introduced me 10 years back in a film called Vishnu in Telugu and I did a guest appearance. I come from Bihar and I have never dreamt of being in a film. So he's been lucky for me that I started when I was 17, 18 years of age and today I'm back to him with such a great script by Prabhakaran sir. And I feel already feel a team spirit here. Thanks to RK sir for giving this opportunity to all of us. Shahji sir, if he would have not been there, I would have not been in the industry because he only introduced me. So Romba Nandri, everybody, John, the whole team, everybody, just wish me and give me a lot of blessings so that I can put my best foot forward and work really hard towards this film. That is what I am looking at. நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு நல்ல மலையாள படத்தில், பட் அது உள்டாவாக எனக்கு தமிழ் படத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் என்னோட மனமார்ந்த விஷஸ் ஆர்கே சாருக்கும் அண்ட் என்னோட கோஸ்டாஸ் நீட்டு அண்ட் இனியா கோமல் அண்ட் பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ். நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் ஷாஜி சார், ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார். ஆர்கே சார், தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ட்ரஸ்ட் ஆன் மீ. ஐ ஜஸ்ட் காட் திஸ் ரோல் விதவுட் இன் தீஸ் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் மீ. தே ஐ நெவர் மெட் தெம் ஆல்சோ ஒன்ஸ் மீட்டிங் தம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி சீனியர்ஸ். ஐ லைக் டு தேங்க் பிரபாகரன் சார். ஐ லைக் டு தேங்க் I'd like to thank my co-star Inia Srijam. Apart from that, this padam kandipa or vetri padama irukum ena iniki pradosham naliki shivaratri. So kandipa my best wishes to everybody, to my whole team. Thank you so much. Nallavargalodu thodarndu payanam seivadil endha vidhamana objection kedaiyadhu. Avarum sir enga annan Thingamuthu avargal. ஸோ இப்படி எல்லோருமாக நல்லவர்களோடு சேர்ந்து நடிப்பதற்கு எனக்கு அந்த 3 வரி கூட ஜாஸ்தி. ஐயா என் படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரே வரி ஆர்கே அவர்கள் சொல்லியிருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னால் இண்டஸ்ட்ரியில் இதுவரை யாருமே செய்யாத, பெரிய திரையில் யாருமே செய்யாத ஒரு வேலையை அவர் செய்தார். புலி வேஷம் படத்தில் எனக்கு மெயின் வில்லன் ரோல் கொடுத்தார். ஸோ அப்படி நான் நன்றாக இருக்கும் சேர்ந்து இந்த படத்தை இயக்குவதற்கு எனக்கு பெரிய பாக்கியம் நான் செய்திருக்க வேண்டும். எல்லாம் என் அப்பன் ஈஸ்வரனுடைய செயல். அந்த சிவனை வணங்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். ஷாஜி அவர்களுக்கும் ஆர்கே அவர்களுக்கும் இந்த படத்தில் நடிப்பவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைத்து இந்த படம் மிக வணக்கம். ஆர்கே அவர்கள் தயாரிப்பில் அவர் கதையின் நாயகனாக இருக்கும் வைகேஸ்வர் சில திரைப்படத்தில் நானும் நடிக்கிறேன். இதில் நல்ல விஷயம் என்னென்னா அழகான 3 பொண்ணு நினைக்கிறேன், அதுதான் முக்கியம். எங்களோட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க பார்க்குறது, அதுக்காக நீங்கள் படம் பார்க்கலாம் வேற. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் நடிக்கிறோம், அது வேறு விஷயம், அது உங்கள் தலையெழுத்து பார்க்குறது.
சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து வி பிரபாகர் ரோசே இருக்காரு, நல்லா வேலை கேட்டு, அப்புறம் சஞ்சீவ் சங்கர் கேமரா பண்ணிருக்காரு, கோபன் ஆர்ட் இருக்காரு, மியூசிக் வந்து தமன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா போட இருக்கும் தெரியும், தமன் மியூசிக் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது நிச்சயமா இந்த படம் பெரிய மாபெரும் ஹிட் அடிக்கும். எல்லாத்தோட ஹைலைட்டா ஷாஜி கலாஸ் டைரக்ட் பண்றாரு. ஆஸ் எ டெக்னீஷியன், ஆஸ் எ டைரக்டர், ஐ ஃபேன் ஆஃப் ஹிம். அவர் டேக்கிங் எவ்ரிதிங். ஏன்னா ஹாலிவுட் டைரக்டர் ஈக்குவலாக ஒரு ஷார்ட்ஸ் வைப்பாரு. பார்த்துருப்பீங்க அவருடைய படங்கள்லாம், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ஷார்ட்ஸ் வந்து சும்மா ஒரு வத்திக்கு வச்சு கீழே போட்டால் அவர் ஐஸ் பில் எடுப்பார். இதெல்லாம் நாங்கள் ஷார்ட்ஸு அவரை பார்த்து நாங்கள் கற்றுட்ருக்கோம். அவர் கூட ஆர்கே இணையது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு மலையாளத்தில் வந்து பெரிய டைரக்டர். அவரெல்லாம் கதைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஹீரோக்களுக்கு முக்கியம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஆக்சுவலாக ஆர்கே அந்த படத்தில் இருக்கிறார். விழியா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே, நாசர் சார்லேருந்து எல்லாருமே பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கு, சிங்கம் தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகும். ஃபேமஸ் பாஸ்கர் மாமா இருக்கு எல்லாரும். இதில் என்னென்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயினில் எடுக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாலே நாங்கள் ப்ரொடியூசர் அப்போ கதை சொல்ல போகிற முதல்ல ஓப்பனிங்கில் சார் ஃபஸ்ட் ட்ரெயினில் வந்து நேரம் நிறுத்து, ட்ரெயினுக்கு எவ்வளோ டெபாசிட் கட்டணும் போனது ஒரு 5 லட்சம் அது கேட்கணும், அது திருப்பி தர மாட்டான். நீ ட்ரெயின் சொல்லாது, ஹீரோ பஸ்ஸில் இறங்குறான் அப்படின்னு அழைப்பேன். கடைசியில் அவங்க கொஞ்சம் ஜட்கால் இறங்குறாங்களே சைக்கிள் வச்சு அந்த நோடு படம். ஆனால் ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் சொல்லி அந்த படத்தை எடுக்க தைரியம் வந்து பாரு ஆர்கே சாருக்கு. அவருக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் ஒரு அற்புதம் கூட செட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப பிரமாமா இருக்குது. டெக்னிக்கலாக படம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் நடந்தாலும் ஒவ்வொரு காட்சியும் திருப்பு முறைகளாக இருந்தது. கதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஆர்கே சாரோட ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ட்ராவல் ஆகிறேன். நல்ல ஒரு படம், நீங்கள் பாருங்கள், ரசிங்க, நிச்சயமாக ரசிக்கத்தக்கதாக இந்த படம் இருக்கும் நம்புகிறேன். நன்றி. வணக்கம். நூற்றுக்கணக்கான கேமரா பார்ப்போம். ஏதோ வெற்றி படை மாதிரி போர்க்களத்தில் துப்பாக்கியில் வச்சுட்டு இது மாதிரி எதிர்த்து நிற்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனால் வெற்றி போராட்டத்தை வைத்து போய்கிட்டு வரும். ஆனால் ஆர்கே சார் வந்து ஒரு எப்படின்னா அதிகமாக சினிமாவில் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். சினிமாவுக்காகவே தன்னை திரை எடுத்து வந்தார், அக்கறை எடுத்துக்கிறார். எதை பார்த்தாலும் ஒரு கதை சொன்னால் கூட உட்காந்து ஆர்வமாக சொல்லும்போது நமக்கு பயமாக இருக்கு. அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி சொல்லுவார். அந்த அளவுக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அதில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சது எங்களுடைய அதிர்ஷ்டம். அடுத்தபடி சாஹசி கைலா சார், அவர் படத்தில் நடிக்கணும் ரொம்ப நாளாக போராட்டம், என் வழி தனி வழியில் கூப்பிட்டு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தாரு. இந்த படம் ட்ரெயினுக்குள்ளே எடுக்கிறதுனால ஒரு வேளை நடிகர்கள் மேலே அக்கறையே இருந்தோம், வெயிலில் போகாமல் எடுத்துடலாம்னு நினச்சாங்க. அந்த முகம் உடனே வச்சுக்கிட்டு வெயிலுக்கு வேலையே இல்லைன்னு எல்லாம் பிரபா பார்க்குற வேலை போகிறது. அதனால் எல்லாம் நல்ல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் கிருஷ்ணா அவர்கள், ராசர் சார் மற்றும் இன்னும் எத்தனையோ பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வெற்றி அடையாமல் விடமாட்டார் நம்ம ஆர்கே சார். விளம்பரத்தில் தூள் கிளப்புவார். அது மட்டும் இல்லை, ஜாசி கேலா சார் அந்த கதையை எடுத்து செல்லக்கூடிய விதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெற்றிப்பட இயக்குநர்களில் முன்னணி வைக்கிறவர் அவர் ஒருத்தர். அதனால் எதுவாக இருந்தாலும் கதையை எந்த கருவம் எடுத்து கொண்டாலும் அந்த கதையை எப்படி மக்களுக்கு எடுத்து செல்வதுங்கிறது அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அதனால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள், நன்றி. நம்பி பிரபாகர் அவர்களை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொன்னேன். அவர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி. எப்படின்னா ஆர்கே ஐயா பேசினதுக்கு அப்புறமா அவர் ஃபோன் பண்ணார், வணக்கம் நான் பிரபாகர். அவருக்கு வந்து அவர் சம்மந்தப்பட்ட எல்லா படத்துலையும் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு வந்து என் மேலே ஒரு சொந்த தம்பி மாதிரி ஒரு கற்றுக்கொண்டவர். டாக்டர் மாதிரின்னு எப்படி சொல்கிறேன்னாக்க, ஆர்டிஸ்ட்டுகளை கூப்பிட்டு வலிக்காமல் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அந்த கேரக்டர் மனசுக்குள்ளே ஏற்று விட்டுவார். ஏற்று விட்டாக்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ எனக்கு டிடி கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஏற்று விட்டார். நான் டிடியாக தெரிஞ்சுக்கிறேன் வீட்டில் விட்டு. ஐ மீன் மை ட்ரூ மீன்ஸ் இட் ஃபுல் அண்ட் ஸ்ட்ரென்த் சப்போர்ட் பண்ணி. தேங்க்யூ.